அனைவருக்கும் வணக்கம். ஏஜிஎஸ் அதாவது தரம் கட்ட ஏஜிஎஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேவலமான ஹேஷ்டேக் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. அதாவது இந்த சினி இண்டஸ்ட்ரியவே வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்துட்டு சிவகார்த்திகேயன் ஒப்படைச்சிட்டு போயிட்டார் அப்படின்னு ஒரு பக்கம். நம்ம இந்த ஹேஷ்டேக்கை பற்றி மட்டும் பேசுவோம், மற்றதெல்லாம் விட்டுருங்க. அதாவது இந்த படத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு தலை அப்படின்னு சொன்னது வந்து தோனி தான் சொல்லுது, நீங்கள் வந்து அஜித சொல்லலை அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா எந்த குரூப்பு கிளைப்பட்டுன்னு தெரில. நேற்று வரைக்கும் அதாவது படம் வெளியாகி ரெண்டு நாள் வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அமைதியாக அந்த எக்ஸ் பக்கம் வந்து பார்த்திங்கன்னா திடீர்னு நேற்று வந்து அஜித் அவருடைய ஆர்மினால் வந்துட்டு பயங்கரமாக வந்து பார்த்திங்கன்னா தரம் கட்ட ஏஜிஸ் அப்படின்னு ஹேஷ்டேக் க்ரியேட் பண்ணி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இது அவங்க தானா இல்லை அஜித் ஃபேன்ஸுங்கிற போர்வையில் இருக்கிற வேறு எந்த விரோதிகளா அப்படின்னு தெரியல. அதாவது அது விஜய் கேட்குறாரு நீ யாரோட ஃபேனுமா அப்படின்னு, அந்த பொண்ணு வந்து தெளிவாக என்னோடய தலை ஃபேன் அப்படின்னு வந்து பண்ணி சொல்லுவது. தலை ஃபேன் சொல்லும் போது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி மங்காத்தோட பிஜிஎம் வரும்போது தேட்டரே வந்து பார்த்திங்கன்னா எரப்ட் ஆகுது அப்படிங்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா படம் பார்த்தவங்களும் தெரிஞ்சிருக்கும். ஸோ கிளியராக வந்துட்டு இந்த படத்தில் வந்து அஜித் அவர்களை தான் வந்து விஜய் வந்து மென்ஷன் பண்ணுறாரு. உடனே நீ எப்படி நீ சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா தலைங்கிறத வந்து நீ வந்து தோனியை தான் சொல்கிறீங்க, அது மட்டும் இல்லாமல் சினி இண்டஸ்ட்ரியை வந்துட்டு சிவகாந்தி கொடுக்குற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீன்லாம் வைக்கிறீங்க, இப்படி ஒரு தரங்கட்ட செயல் செஞ்சு நீங்கள் படத்தை ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னு வந்து பயங்கரமாக வந்து அர்ச்சனா கல்பாத்தியை அவங்கள வச்சு மீம்ஸ் போட ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து அஜித் ஃபேன்ஸ் தான் பண்ணுறாங்களா இல்லைனா ஒரு சில மீடியாக்களில் சொன்ன மாதிரி சில பொலிட்டிக்கல் பார்ட்டி இதை வந்து ஸ்டாண்ட் எடுக்கிறாங்களா விஜய்க்கு ஆப்போசிட்டா அப்படின்னு எதுவுமே தெரியல. ஏன்னா நேற்று வரைக்கும் அமைதியாக அந்த பொருட்களும் ஏன்னா எல்லாத்துக்குமே புரியும், படம் பார்க்குற எல்லாத்துக்குமே வந்து தலைன்னு யாரை மென்ஷன் பண்ணுறான்னு தெரியும். ஒன்று இந்த பக்கம் ஒருத்தங்க கிளப்பி விட்டு அஜித் ஃபோட்டோவை வந்து ஃபேக் ஐடியா வச்சு ஏகப்பட்டவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்தியா லெவலில் அட்டன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் ட்வீட் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஹேஷ்டேக்கை பயன்படுத்தி. எதுக்கு ஒருத்தர் ஒன்று பண்ணுறது பிடிக்கல அப்படின்னா என்ன சொல்ல வரேன், அது நீங்கள் யாருக்கு பிடிக்கலையோ அவங்க வந்து எதிர்க்கணும். இன்னொருத்தங்களை விட்டால் தான் இவனை அடக்க முடியும், இவனை வந்து இது பண்ண முடியும் அப்படின்னு ஆப்போசிட்டில் இருக்கிற ஏற்கனவே அமைதியாக நல்லா என்ஜாய் பண்ணி கொண்டாடிக்கிட்டு இருந்த கேங்கை கொண்டு வந்து இதுக்குள்ளே கூத்து விட்டுட்டு, அதாவது சொல்லுவாங்கள்ல ரெண்டு பேத்துக்குள்ளே பிரச்சனையை தூண்டி விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம அமைதியாக இருக்கலாம் நம்ம லாபம் சமரிக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில குரூப் வந்து இறங்கியிருக்காங்க அப்படிங்கிறதுல மாட்டுக்கிறதே கிடையாது. அமைதியாக இருந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ பூகமாக வெடிச்சிட்டு இருக்க காரணம் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு சில பொலிட்டிக்கல் பார்ட்டியாக கூட இருக்கலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே கேவலமான செயல். தரம் கட்ட ஏஜிஸ் இந்த படத்தில் விஜய் அவர்கள் வந்துட்டு ஏகப்பட்ட பேருக்கு வந்து உள்ளே வந்து ஸ்பேஸ் கொடுத்து வந்து நடிச்சிருக்காரு. இப்படி ஒரு ஹீரோ வந்து இப்படி பண்ணணும்னு அவசியமே கிடையாது. அதாவது இந்த படத்தில் வந்து இருக்கிற எல்லா முக்கியமான ஆக்டர் அண்ட் ஆக்ட்ரஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா இடம் இருக்கும், இவனோ வந்தோம் போனோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா யாருக்குமே இருக்காது. சரியான ஒரு ஸ்க்ரீன் ப்ளே பண்ணியிருப்பார் வெங்கட் பிரபு அவர்கள். சிவகார்த்திகேயனுக்கும் ஈக்குவலாக சிவகார்த்திகேயன் மிகப்பெரிய ஹீரோ அப்படிங்கிற மாட்டுக்கிறதே கிடையாது தமிழ்நாட்டை பொறுத்தவரை. கிட்டத்தட்ட இவங்க ரெண்டு பேருக்கு அப்புறம் அவங்க தான் இருக்காங்க. ஏன்னா நல்ல சம்பாத்தியம் நல்ல பிஸ்னஸ் கமர்ஷியல் தான் எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தனை வந்து மேலே கொண்டு போகும். அது செம்மையாக வந்து நடிச்சிருக்க சிவகார்த்திகேயன். ஸோ இதில் பண்ணதில் உங்களுக்கும் கூட எரியுது எவன் குரூப்பில் வந்தான்னு தெரியுது, அஜித் ஃபேன்ஸ்னு சொல்லலை எவன் உள்ளே வந்தானே தெரியல, இப்போ பொழந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து தவறான வழியில் நம்ம நடத்த போட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அஜித் ரசிகர்கள் விஜயோட ஆப்போசிட் ரசிகர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்மளை அந்த படத்தை சொல்கிற மாதிரி தான் மேனிபுலேட் பண்ண பார்க்குறாங்க. ஸோ தயவு செஞ்சு ஒதுங்கிருங்க, அவங்களுடைய எண்ணம் நிறைவேறாமல் போயிடும். ஸோ இந்த படத்தில் விஜய் யாரையுமே வந்து எதுவும் ஹேட் பண்ணல, முடிஞ்சளவு மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் ஹீரோவை நடிச்சிருக்காரு. ஸோ கம்ப்ளீட் கமர்ஷியலான படம். இதை பார்த்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேசுனது எல்லாமே தெரியும், எந்த இடத்துலையுமே அஜித்தை வந்து அவர் தலைவராக பேசுனது கிடையாது, இன்னமும் அவங்க ரெண்டு பேர் வந்து பார்த்திங்கன்னா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருக்காங்க. தயவு செஞ்சு இந்த மாதிரி விஷயத்தை யாரும் என்கரேஜ் பண்ணாங்க இந்த மாதிரி ஹேஷ்டேக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா தயவு செஞ்சு போயிட்டு அந்த பக்கத்தை வந்து ஃபாலோ பண்ணாதீங்க, ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ படம் வெளியாகி கிட்டத்தட்ட 2 நாள் ஆச்சு, ஃபஸ்ட் டேவே வந்து 126 க்ரோர்ஸ் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன வருதுன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். யாரும் இந்த மாதிரி தவறாக வழிநடத்துகிற குரூப் பின்னாடி பக்கம் தயவு செஞ்சு போகாதீங்க. நன்றி, வணக்கம்.